அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்க்க போகும் தலைப்பு சிறு தூரங்களில் நடந்தோ அல்லது மிதிவண்டியில் செல்வது. இவ்வாறாக குறைந்த தூரங்களில் நடந்தோ அல்லது சைக்கிளில் செல்வதனால் தனிநபர், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல்வாழ்விற்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றன. முதலாவதாக தனிநபருக்கு ஏற்படும் நன்மைகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நம் அனைவரும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையில் பல உடல் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றோம். அதுவும் குறிப்பாக எந்நேரமும் டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் போன்றவற்றின் மூலம் நாம் நிறைய நேரங்களில் செலவிடுகிறோம். இதன் விளைவாக நோய்களை பரிசாக பெறுகின்றோம். தினமும் 30 நிமிடம் உடலுக்கு உழைப்பை கொடுக்கும் வகையில் நடைப்பயிற்சியோ அல்லது சைக்கிளை பயன்படுத்துவதால் இதய துடிப்பு சீராகிறது. மூளையின் செயல்பாடுகள் அதிகரித்து சுறுசுறுப்பாகிறது. இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வராது. உடல் எடையை குறைக்க உதவுகிறது மற்றும் மனதளவில் புத்துணர்ச்சியை உணர்த்துகிறது. இது போன்று நாம் நினைத்திராத வகையில் பல நன்மைகளை பெறலாம். இரண்டாவதாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள். நாம் நடந்தோ அல்லது சைக்கிளில் செல்வதனால் எந்தவித எரிவாயுவையும் பயன்படுத்தவில்லை. ஆனால் அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தை மாசுபடுத்தும் உமிழ்களையோ அல்லது காலநிலை மாற்றத்திற்கு பங்களிக்கும் CO2 வெளியிடுவதில்லை. மோட்டார் வாகனங்களை ஒப்பிடும் போது சைக்கிளில் இருந்து சத்தங்கள் ஏற்படுவதில்லை. இதனால் அமைதியான மற்றும் நகர்ப்புற சூழலை உருவாக்க முடியும். அது மட்டுமன்றி காற்று மாசடைவதையும் தடுக்க முடியும். மூன்றாவதாக சமூக நல்வாழ்விற்கு ஏற்படும் நன்மைகள். அதிகமாக சைக்கிளை தேர்வு செய்வதால் போக்குவரத்து நெரிசலை தடுக்க உதவுகிறது. இதனால் போக்குவரத்தை கட்டுப்படுத்தி குறுகிய பயண நேரங்களுக்கு வழிவகுக்கலாம். மேலும் நடந்தோ அல்லது சைக்கிளில் செல்வதனால் நம்மை சுற்றியுள்ள சக மக்களிடம் உரையாட உதவுகிறது. இவ்வாறாக நம் வாழ்வில் பல அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்த இது ஒரு எளிய முறை, ஆனால் பயனுள்ள வழியாகும். நன்றி.